ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்டுக்கலாம். சாலமன், வணக்கம். திமுக மற்றும் அதனை கூட்டணி கட்சியர் அனைத்தும் தற்போது அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். தற்போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் டி ஆர் பாலு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நிச்சயமாக அந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்து செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிக்கப்பட்ட இந்த 3 ஆண்டுகளில் அடுத்த கட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலானது முதல் முறையாக நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தற்போது இந்த செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருந்த நிலையில தாம்பரம் மற்றும் பல்லாவரம் ஆகிய பகுதிகள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற பகுதிகளாக உள்ளது. அதனால் தற்போது இந்த வேட்புமனு தாக்கலானது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த வெள்ளி மற்றும் வியாழக்கிழமைகளில் எந்த விதமான வேட்புமனுகளும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் இன்று முதல் ஆளாக திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருவார். குறிப்பாக அந்த இதர கட்சிகள் மட்டும் அல்லாது கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று பல்வேறு இதர கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணியாக வந்து தற்போது தனது வேட்புமனுவை டிஆர் பாலு தாக்கல் செய்துள்ளார். மேலும் குறிப்பாக தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்காக அதிக அளவிலான வேட்புமனுக்கள் ஆனது தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். அதே போன்று பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்துள்ளார். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் முதல் முறையாக சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் தற்போது நாணயங்களுடன் வந்து தற்போது தனது வேட்புமனையை தாக்கல் செய்யக்கூடிய நிலையானது ஏற்பட்டுள்ளது. அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளுடன் தற்போது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தற்போது தாக்கல் செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன்.